Hi friends, welcome to seasonal special food and travel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிச்சனுக்கு யூஸ் ஆகக்கூடிய பொருட்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது நான் Amazonல தான் ஆர்டர் பண்ணி வாங்குனேன். இதோட ரேட் வீடியோல கொடுத்திருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப பார்க்க போறது ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இது 4 செட்டா கொடுத்திருக்காங்க. Open பண்ணி பார்க்கலாம். இது ஒரு செட்ல 3 இருக்கு. மூடியும் சில்வர்ல கொடுத்திருக்காங்க. கீழே உள்ள பகுதியும் சில்வர்ல கொடுத்திருக்காங்க. இப்போ ஒவ்வொன்னா மூடி பார்க்கலாம். மூடி நல்லா சாஃப்டா இருக்கு, நல்லா ஃபிட் ஆகுது. இது பார்க்கிறதுக்கு கிளாஸ் மாதிரி இருக்கு, ஆனா இது பிளாஸ்டிக் தான். நல்லா குவாலிட்டியா இருக்கு. இதுல மொத்தம் 12 இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது செம்படம் தான். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது நான் 3 சைஸ்ல வாங்கியிருக்கேன். இது வந்து 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ அப்படின்னு 3 சைஸ்ல நான் வாங்கியிருக்கேன். இது மல்டி ஸ்டோரேஜ் தான். மூடி நல்லா கனமாகவும் இருக்கு, கீழே உள்ள பகுதி நல்லா கனமாக இருக்கு, நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செராமிக் பவுல் தான். இதில் நான் 2 பவுல் வாங்கியிருக்கேன். ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வச்சு கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இதில் நான் 6 வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ஒரே சைஸு தான். இது 1100 ml பிடிக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் மூடி வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. மூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கிளாஸ் மாதிரி இருக்குது. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மூடியும் நல்லா ஃபிட் ஆகுது. பாருங்கள் இது மூவபிள் தான். அந்த மூடி ஓட்டை வந்து பொருள் கொட்டி வைக்கும்போது மட்டும் மூடி ஓப்பன் பண்ணால் போதும். மற்ற டைமில் அந்த ஹோல் வழியாக நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாப்சிக்கல் மோல்டு தான். இது வந்து ஒரு செட்டாக இருக்குது. இதில் மொத்தம் 6 இருக்குது. இது நம்ம ஐஸு, குல்ஃபி எல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன வேணுமோ அதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு மூடியை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஷேப்பாக நல்லா செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஐஸு, குல்ஃபி எல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம வீடியோவில் நான் ஐஸு, குல்ஃபிலாம் போட்டிருக்கேன். அதை டம்ளர் வச்சு தான் யூஸ் பண்ணினேன். அதுக்காக தான் இது இப்போ நான் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து குக்கீஸ் கட்டர் தான் பார்க்க போகிறோம். இது மொத்தம் 12 இருக்குது. இதில் வந்து 4 ஷேப் இருக்குது. ஒரு ஷேப்பில் 3 இருக்குது. ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. ஹார்ட் இருக்குது. ஸ்டார் இருக்குது.
இது நம்ம பிஸ்கெட் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம், மில்க் ஸ்வீட் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மல்டி பர்பஸ் தான். கேக்கு டெக்கரேட் பண்ண நாசிலும் பைப்பிங் பேக்கும் தான் வாங்கியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் மொத்தம் வந்து 12 நாசில் இருக்குது. ஒவ்வொரு நாசிலும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. பைப்பிங் பேக் வந்து வாஷபிள் தான். இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு நாசியில் போட்டு நம்ம மூடிட வேண்டி தான். க்ரீமை போட்டு கேக்கு டிசைன் பண்ணிட வேண்டியதுதான். கேக்கு டிசைன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து அலுமினியம் பாயில் ஸ்டிக்கர் தான் வாங்கியிருக்கேன். இது கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டுக்கலாம். இல்லை ஆயில் எங்கே படுமோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கேயே பிக்சரும் கூட கொடுத்துருக்காங்க. இது சைஸ் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. 20x15x10 கொடுத்துருக்காங்க. இது ஆயில் ப்ரூஃப் தான். நம்ம ட்ரையர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பேக் சைடு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிட வேண்டிதான். ஈஸி தான் இது. இது மேலே ஹீட்டான பொருளை வச்சாலும் ஒன்றும் ஆகாது. அடுத்தது வந்து ஆண்டி ஸ்கிட் மேட்டு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜு, கபோர்டு, ட்ரையர்ஸ், செல்ஃபு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பேக் சைடு நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். இதில் நான் 3 மீட்டர் வாங்கியிருக்கேன். அடுத்தது மேட்டு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 5 மீட்டர்ஸு. கிச்சன் செல்ஃபுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பூ டிசைன் போட்டு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. நல்லா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.